வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி தமிழ் பர்பிள் ஸ்டோரி. நான் உங்களோட நர்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான குட்டி கதை. இது குவாரண்டைன் பீரியட், ஸோ எல்லாரும் ரொம்ப சேஃபா இருங்க, வீட்டுக்குள்ள இருங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெளியில போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, மோஸ்ட்லி வெளியில போறதை அவாய்ட் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிங்க, குழந்தைங்களுக்கு கிளன்லினஸை சொல்லிக் கொடுங்க, கைகளை அடிக்கடி கழுவுங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நீங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கதை. கதை சொல்வதும் கதை கேட்பதும் மனசுக்கு புத்துணர்வையும் கற்பனா சக்தியையும் அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் கதை கேட்கும்போது ஒரு புத்துணர்வு ஏற்படும். ஸோ உங்களுக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த தமிழ் பர்பிள் ஸ்டோரி சேனல். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருக்காரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை தினமும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்தும் வெளிநாடுகள்லேருந்தும் நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு அப்படி தான் தூர தேசத்துலேருந்து பயணம் பண்ணி ஒரு 4 பேர் அந்த முனிவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த முனிவரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, சாமி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம், எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம், உங்ககிட்ட கேட்டால் பதில் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று அந்த முனிவர் கொஞ்சம் கூட அலட்டிக்காம ரொம்ப அசால்ட்டாக, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன்ப்பா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் 4 பேரும் ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்த்துட்டு சரி கேள்வியை கேட்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் 4 பேரும் நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கோம், நிறைய தேசங்களில் போய் நிறைய மக்களை பார்த்துருக்கோம். இந்த உலகத்தை எங்களால புரிஞ்சிக்கவே முடியல, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது இதுதான் எங்களோட கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லணும் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு. அந்த முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு பதில் சொல்றாரு, எனக்கு தெரியலப்பான். உடனே இந்த 4 பேருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நாங்கள் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த முனிவர் சொல்றாரு, சரிப்பா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அந்த பதிலேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு புஷ்பக விமானம் இருக்குது, அந்த விமானத்தில் நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், அதில் வந்துட்டு நீங்கள் தவறாக பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த விமானமே உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சரியாக பதில் சொல்கிறவங்க அந்த விமானத்துலேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த புஷ்பக விமானத்தில் 4 பேரும் குருவோட சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறாங்க. இந்த விமானம் பறக்க ஆரம்பிக்குது. இப்போ நடு காட்டில் ஒரு காட்சியை குரு காமிக்கிறாரு. ஒரு புலி குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி ரொம்ப பசியோடு இருக்கு, அந்த குட்டிகள் எல்லாமே. இப்போ புலியும் பசியோடு இருக்கு. தன் குட்டிகளுக்கு இறை வேணும், வேட்டையாடிட்டு வரலான்னு சொல்லி அந்த புலி வெளியில் வருது. கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு காட்சியை காமிக்கிறாரு. அங்கே மானும் குட்டி போட்டிருக்கு. அது ரொம்ப களைப்பாகவும் தாகமாக இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு நீர்நிலைக்கு வருது. இப்போ அந்த புலி வந்து அந்த மானை பார்த்துருச்சு. தன் குட்டிக்கு வேட்டையாடுறதுக்கு சரியான இறை இதுதான் சொல்லி அந்த மானை வேட்டையாடிடுது. எடுத்துட்டு போய் அந்த குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்து பசியாத்திருது. அந்த பக்கம் அந்த மானோட குட்டிகள் எல்லாம் தன்னோட தாயின் வரவை எண்ணி ரொம்ப ஏங்கி போய் சோகமா இருக்குங்க. இப்போ குரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த காட்சியில இருந்து நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன், இந்த புலி பண்ணது சரியா தவறா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஒரு சீடன், ஃபர்ஸ்ட் சீடன் இருக்காங்க இல்லையா, அவன் சொல்றான், இந்த புலி பண்ணது ரொம்ப தப்பு, என்ன இருந்தாலும் ஒரு மானை கொண்டிருக்க கூடாது, அது ஒரு தாய் இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேமே டக்குன்னு அந்த விமானம் வந்து அவனை கீழே தள்ளிடுது. அடுத்த உடனே உசாராயி என்ன சொல்கிறான், புலி பண்ணது சரிதான், அது குட்டிங்களுக்கு பசியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் வந்து அது மான வேட்டையாடி கொடுத்துச்சு, ஸோ அது பண்ணது கரெக்ட் தான்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறான். அவனும் சொல்லி முடிச்சோடனே அந்த விமானம் அவனை கீழே தள்ளிடுது. மூணாம் நபர் சொல்கிறான், எனக்கு வந்து ரெண்டுமே சரிதான் தோணுது, அதனால வந்து ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி பதில் சொல்கிறான். உடனே 3வது நபரையும் விமானம் கீழே தள்ளிடுச்சு. இப்போ 4வது நபர், அவனை எல்லாரும் அந்த குரு வந்து ரொம்ப உத்து பார்த்துட்ருக்காரு. அவனை எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வேமா அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியல குரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்றான். இப்போ வந்து விமானம் அவனை கீழே தள்ளல, அவன் இதைய கீழே இறங்கிட்டாங்க 2 பேரும். இப்போ ஏன் அவனை கீழே தள்ளல, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு தான் சொல்லணும், தேவையில்லாம அன்வான்டா நம்ம மூக்கம் நுழைக்க கூடாது. இந்த உலகத்துல எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்ற அவசியம் கிடையாது. நமக்கு இந்த விஷயமா அது தெரியலன்னா அதை ஓப்பனா தெரியலன்னு சொல்லிடலாம். தேவையில்லாத கருத்துக்களை சொல்றதுனால நிறைய சர்ச்சைகளும் குழப்பங்களும் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா தமிழ் பர்பிள் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.